ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு. வாங்க போகலாம். இப்ப மசாலா பொரி செய்யறதுக்கு நம்ம பாத்திரத்தை வந்து ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணிட்டேன். கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம், நிறைய ஆயில் தேவையில்லை. இந்த ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, அதுல நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை லைட்டா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வேர்க்கடலையும் அதுல போட்டு வறுத்துக்குவோம். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் கொஞ்சம் பொன்னிறமா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லயே நம்ம தேவையான அளவுக்கு பொரியையும் அதுல தட்டிடலாம். இப்ப கொஞ்சமா நம்ம மஞ்சள் பொடிய போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியா மிளகாய் தூளையும் அதுல போட்டுட்டு கொஞ்சமா உப்பையும் நம்ம அதுல போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு போல கலரி வேண்டியதான். பாருங்க, எல்லாம் நல்ல ஒரு போல கலரியாச்சு. இப்ப மசாலா பொரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த சர்விங் போலுக்கு மாத்திடலாம். இது செய்யறதுக்கு 2 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு, ஆனா ஒரு சூப்பரான ஒரு மசாலா பொரி ரெடி ஆயிருக்கும். இது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் வந்து மழை காலத்துல எல்லாம் ஒரு நல்ல காஃபி போட்டுட்டு இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.